வணக்கம். மண் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் வலம்புரித்தின குரல் பத்திரிகைகளோடு இன்று சந்திக்க இருக்கின்றோம். இன்று 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022 சனிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். முதலில் நாங்கள் உதயன் பத்திரிகையின் பக்கமே எங்களுடைய பார்வையை செலுத்திருக்கிறோம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, கோட்டபாய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லாத பிரேரணி, ஒப்பம் திரட்டும் பணி நேற்று ஆரம்பம், விரைவில் சபாநாயகரிடம் கையளிப்பு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லாத பிரேரணியை முன்வைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கான ஆவணத்திலே கையொப்பம் திரட்டும் வரை அது தங்களுடைய நடவடிக்கைகளை தொடருவோம் என்று அவர்கள் தெரிவித்து நேற்றைய தினம் கையொப்பம் திரட்டும் நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாடாளுமன்ற அமர்வானது நேற்று முற்பகல் 10 மணிக்கு சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன தலைமையிலே கூடியது. இலங்கை தொடர்பான சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கை குறித்து இடம்பெற்ற விவாதத்தின் போதே அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத பிரேரணை கொண்டுவரப்படும் என்ற அறிவிப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா விடுத்தார். அதற்கான காரணத்தையும் அவர் தெளிவுபடுத்தினார். இதன்போது அவர் பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அரசமைப்பினுடைய 20வது திருத்தம் ஊடாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமைக்கான அந்த அதிகாரங்கள் இப்பொழுது வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஜனாதிபதி முறையின் கீழ் இடைக்கால அரசு பற்றியோ அல்லது காபந்து அரசு பற்றியோ கதைப்பதிலே எந்த பயனும் கிடையாது. தற்போதைய ஜனாதிபதி மக்கள் ஆதரவை இழந்துவிட்டார். அவர் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. எனவே ஜனாதிபதி பதவியில் தொடரும் வரை மாற்று அரசு பற்றி தீர்மானிப்பதிலே பயன் இருக்காது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும். ஜனநாயக ஆட்சி முறைமை வலுப்படுத்த வேண்டும். இந்த ரீதியிலே அரசமைப்பிலே மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அரசமைப்பு பேரவையை மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்கள் அவை அமைக்கப்பட வேண்டும். ராஜபக்சக்கள் இல்லாத அரசு கட்டமைப்பு ஒன்று உருவாக வேண்டும். இவற்றை செய்ய அரசு முன்வராவிட்டால் மக்களுடைய கோரிக்கைக்கு செவிமடுத்து ஜனாதிபதி பதவி விலகாவிட்டால் அரசமைப்பு ரீதியிலே செயற்பட வேண்டிய நிலைமை எமக்கும் ஏற்படும். அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத பிரேரணை முன்வைக்கப்படும். இதற்கு மக்கள் பிரதிநிதிகளும் ஆதரவை வழங்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதே நேரத்திலே நாம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். ஜனநாயக வழியிலேயே மக்கள் போராடுகிறார்கள். அதனை குழப்புவதற்கு ஆளுந்தரப்பே முற்படுகிறது. எனவே மக்கள் கோரிக்கையேற்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பதவி விலக வேண்டுமென்றால் இதே நேரத்தில் சஜித் பிரேமதாசனுடைய உரையின் பின்னர் நம்பிக்கையில்லாத பிரேரணையிலே கையொப்பம் திரட்டும் பணியை ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் பாராளுமன்ற அமர்வுகளிலே பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. அங்கே பல்வேறு எதிர்ப்பு நடவடிக்கைகள் அரசுக்கு எதிராக இடம்பெற்றிருந்தது. அது அந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒரு கட்டமாக அரசுக்கு எதிராக இப்பொழுது கையெழுத்து பெறக்கூடிய வேலைத்திட்டங்களிலே இறங்கியிருக்கிறார்கள். கோட்டபாய வேண்டுமென்று சிறு குழு ஒன்று கொழும்பிலே கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. அந்த செய்தியும் இன்றைய தினம் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக உதயன் பத்திரிகையிலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அலி சஃப்ரியே நிதியமைச்சர் பதவி விலகலை ஜனாதிபதி ஏற்பதற்கு மறுத்தாராம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக பாராளுமன்றத்திலுடைய சபாநாயகர் பிரதி சபாநாயகரும் இதே போல பதவி விலகுவதாக தெரிவித்திருந்தார். பின்னர் தன்னுடைய கடிதத்தை ஜனாதிபதி ஏற்கவில்லை. அதனால் நானே தொடர்ந்து மக்களுக்குரிய இந்த சேவையிலே எனது பங்கினை செலுத்துகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் அலி சஃப்ரி அவர்களும் பதவி விலகி இருந்தது தொடர்பாக செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். பின்னர் அவர் இப்பொழுது ஜனாதிபதி அந்த பதவி விலகலை ஏற்கவில்லை, அதனால் நான் பணியாற்றுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். நாட்டிலே நிதியமைச்சராக நானே தொடர்கிறேன் என்று நாடாளுமன்றத்திலே நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறார் நிதியமைச்சர் அலி சஃப்ரி என்று அங்கே அந்த செய்தி தொடர்கிறது. இதை சார்ந்தே முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நானும் ரவுடிதான் என்ற மாதிரி நிதியமைச்சர் என்று அவரே சொல்ல வேண்டிய நிலைமை பாருங்கோ என்று முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நாடாளுமன்றத்தை நேற்று முற்றுகையிட முனைப்பு, மாணவர்கள் மூர்க்கம், நிலைமை தீவிரம் என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக நாடாளுமன்றத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் முற்றுகையிடம் முனைந்தமையால் நேற்று பதற்றமான நிலை காணப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி தொடர்கிறது. இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகை நீர்த்தாரை பிரயோகம் என்பவற்றை நடாத்தியதால் நிலைமை மேலும் மோசமடைந்தது. ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் பதவி விலகுமாறு வலியுறுத்தி நாடளாவிய ரீதியிலே தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நேற்றும் பரவலாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களாலும் நாடாளுமன்றம் அருகிலே பத்திரமுல்லை பொல்வத்துவ சந்திக்கு அருகிலே போராட்டம் ஒன்று இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி தொடர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதன்போது போலீசார் தங்களுடைய அடக்குமுறை, அதாவது கண்ணீர் புகை போன்ற
தாக்குதல்களையும் நீர்த்தாரை தாக்குதல்களையும் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பூ கொடுத்தேன் புகை தந்தா என்று தலைப்பிடப்பட்டு ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. நேற்றைய போராட்டங்களிலே பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்களும் பதிவாகியிருந்தது. அதிலே ஒரு பகுதியாக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசாங்கத்துக்கு எதிராக நேற்றைய தினம் பல்கலைக்கழக மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன்போது இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. பேரணியின் போது யுவதி ஒருவர் போலீசாருக்கு பூ வழங்கிய நிலையிலே அவர் கலந்து கொண்ட பேரணியிலே கண்ணீர் போய் தாக்குதலும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மேலும் முன்பக செய்திகளிலே யாழ்ப்பாணத்திலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பாகவே அந்த செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மணியம் தோட்டத்திலே கொலையொன்று இடம்பெற்றிருக்கிறது. சடலம் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசோதனைக்கு இப்பொழுது ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பான செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கொழும்புத்துறை மணியந்தோட்டம் பகுதியிலே கடந்த மாதம் முதலாம் தேதி அளவிலே கொடுத்த கடனை திரும்பப் பெற சென்ற பெண்ணொருவர் கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் பண்ணிட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பெண்ணினுடைய சடலம் நேற்று மீட்கப்பட்டது. கடன் பணத்தை திரும்ப பெற சென்றிருக்கக்கூடிய பிரதீபன் ஜெசிந்தா என்ற பெண்ணை காணவில்லை என்று போலீசாரிடம் குறித்த பெண்ணின் குடும்பத்தவர்களால் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பிலே போலீசார் புலனாய்வு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இந்த பின்னணியிலேயே குறித்த பெண் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். சந்தேகத்தின் பேரிலே மூவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் கடனை திருப்ப கேட்கச் சென்ற இடத்திலே குறித்த பெண் கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகங்களும் வெளிப்பட்டது. இதையடுத்து நீதிமன்றத்தின் அனுமதியுடன் நேற்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போதே அந்த பெண்ணினுடைய சடலம் உருக்குலைந்த நிலையிலே மீட்கப்பட்டிருக்கிறது. அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் புதைக்கப்பட்ட நிலையிலே மீட்கப்பட்டது. சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் பொதுநா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக செய்திகளிலே இலங்கையிலே வாழ முடியாத நிலை, மேலும் 4 பேர் இந்தியாவிலே தஞ்சம் புகுந்திருக்கக்கூடியதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தெல்லிப்பள்ளி மருத்துவமனையிலே அரசாங்கத்துக்கு எதிராக போர் என்கின்ற செய்திகள் தரப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி ஆதார மருத்துவமனையிலே மருத்துவர்கள் மற்றும் தனியார்கள் மற்றும் தாதியர்களுடன் பங்கு பெற்றதற்குடனும் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் வவுனியாவிலே மின் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக வவுனியா கூமாங்குளம் பகுதியிலே மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மின்வெட்டு காரணமாக தோட்டத்துக்கு நீர் பாய்ச்ச முடியாத நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மின்சாரம் வந்ததும் அவர்கள் வெங்காயத்துக்கு நீர் பாய்ச்சுவதற்கு முனைந்திருக்கிறார்கள். அதன்போது நீர் பாய்ச்சுபவருக்கான ஒளியூட்டலை வழங்குவதற்காக மின் இணைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்திருக்கக்கூடிய 22 வயதைச் உடைய ஒரு இளைஞனே இவ்வாறு மின் தாக்கி பலியாகியிருக்கிறார். நாட்டிலே நடைபெறக்கூடிய பிரதான சம்பவங்களாக இருக்கக்கூடிய இந்த விலைவாசி அதிகரிப்பு, அதற்கு எதிராக மக்களுடைய போராட்டம், இதற்கு பின்னால் பல்வேறு உயிரிழப்புகள் நேர்கின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம், வரிசையிலே நின்று காலையிலிருந்து உணவு இல்லாமல் வரிசையிலே நின்று உயிரிழந்திருக்கக்கூடிய செய்திகளையும் நேற்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்று மறைமுகமாக ஒரு உயிரிழப்பாக பதிவாகி இருந்தாலும் இந்த மின்தடை காரணமாக இரவிலே நீர் பாய்ச்ச வேண்டிய நிலைமை காரணமாகவே இவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டதாக பல்வேறு தரப்பினரும் இப்பொழுது தெரிவிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தமிழ் கட்சிகள் ஓரணியில் நின்று வலியுறுத்துவதான செய்திகள் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள நெருக்கடி நிலையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி முறைமை உடனடியாக இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்வைத்து 6 தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மானிப்பாயிலே இடி விழுந்து வீடு சேதமாகியிருக்கிறது. அது தொடர்பான புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தெய்வாதீனமாக இந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை, காயங்கள் ஏற்படவில்லை. குறிப்பாக வீட்டிலே ஒரு பகுதி சேதமடைந்திருக்கிறது. மானிப்பாய் செல்லமுத்து விளையாட்டு அரங்குக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டிலேயே வாரான விடயம் பதிவாகியிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக செய்திகளிலே நாடாளுமன்றத்தால் பயனில்லை, போராட்டத்தை தொடருங்கள், மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஹரின் எம்பி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹரின் எம்பி அவர்கள் தன்னுடைய
நாடாளுமன்றத்துக்கான தனக்குரிய அந்த சம்பளத்தை ஒருவரிட காலம் வேண்டாம் என்று கையெழுத்திட்டு குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரிகளிடம் கையளித்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் வழியாக இருக்கக்கூடிய நிலையிலே இப்பொழுது நாட்டிலே நெருக்கடியை தீர்ப்பதற்கு நாடாளுமன்றம் தயாராக இல்லை என்பதா? அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தும் போராட்டத்தை மக்கள் தொடர வேண்டும் என எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அந்த கோரிக்கையை ஹரின் அவர்கள் விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி வீடு செல்வதே பிரச்சினைக்கான தீர்வு என்று முஜீப் எம்பி வலியுறுத்தியிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய பத்திரிகையிலே முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது ராஜபக்ஷ அரசுக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத பிரேரணை. ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம், கையொப்பங்கள் சேகரிப்பு ஆரம்பம், ஜேவிபியும் ஆதரவு என்று அங்கே உப தலைப்புகள் இடப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்துக்கு எதிராக நாம் நம்பிக்கை இல்லாத பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்திருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத பிரேரணையிலே கையொப்பம் இடத் தொடங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கிறது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி தொடர்பிலே அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத பிரேரணையை பாராளுமன்றத்திலே விரைவில் சமர்ப்பிக்க அக்கட்சி திட்டமிட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகாவிட்டால் அவருக்கு எதிராக பதவியை நீக்க பிரேரணை முன்வைக்கப்படும் என்று எதிர்க்கட்சிகள் எச்சரித்திருக்கின்றன. நேற்று பாராளுமன்றத்திலே உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இலங்கையினுடைய தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண 9 முன்மொழிவுகளை முன்வைத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஜனாதிபதி பதவி விலகுவது மட்டுமின்றி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையும் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்பொழுது இதுவரை கோஹோம் கோட்டா என்கின்ற வாசகம் உச்சரிக்கப்பட்டு வந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய டாலர்கள் பதுக்கப்பட்டிருக்கக்கூடிய டாலர்களையும் பிடிக்க வேண்டும் என்கின்ற கோஷங்களும் இப்பொழுது புதிதாக கோஷமாக ஆரம்பித்திருக்கிறது. இதே நேரத்திலே முன்பக செய்திகளிலே பல்கலைக்கழக மாணவர்கள் பாராளுமன்ற வளாகத்திலே பாரிய ஆர்ப்பாட்டம், போராட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகைத்தாரை மற்றும் நீர்த்தாரை ஆகியவை பிரயோகித்ததாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டு குறித்த போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இணைக்கப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டை பொறுப்பேற்க தயாராக வேண்டும் என்று எதிர்க்கட்சியிடம் ஃபொன்சேகா கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜேவிபி கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. பவனியாவிலே மின்சாரம் தாக்கியதில் இளைஞன் மரணம், அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். மானிப்பாயிலே இடிவிழுந்து வீடு சேதமாகி இருக்கிறது, அது தொடர்பான செய்திகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மேலும் மோடி அறைக்குள் கோட்டா ரணில் சந்திப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாணய நிதியத்திடம் செல்வது தொடர்பிலே கேட்டறிந்ததாக தகவல் என்று அந்த செய்தி தொடர்கிறது. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையே விசேட சந்திப்பு ஒன்று நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே அரசுக்கு எதிரான போராட்டத்திலே போலீசாருக்கு ரோஜாவை பரிசளித்த இளம்பெண் தொடர்பான செய்தி உதயன் பத்திரிகையிலே பார்த்திருந்தோம். மேலும் வலம்புரி பத்திரிகையும் அந்த புகைப்படத்தை தந்து அந்த செய்தியை முன்பக்கத்திலே பதிவிட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புத்தாண்டிலே மின்வெட்டு இல்லை என்கின்ற விடயம் ஒன்று கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. 13 மற்றும் 14 திகதி மற்றும் 15 திகதிகளிலே மின்சார விநியோகம் தடைபடாது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிதானத்துடன் தொடர்ந்து செயற்படவும், நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஆக்கப்பூர்வமான ஜனநாயக வழிமுறைகளை ஆராய, இலங்கை நிலவரம் தொடர்பிலே ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய கருத்தை இவ்வாறு பதிவு செய்திருக்கின்றன. அதே நேரத்திலே பாராளுமன்றத்துக்கு 10 விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. வேற இருக்கக்கூடிய வாரங்களிலே வெள்ளி ஆரம்பிக்கக்கூடிய விடுமுறையானது அரச உத்தியோகத்தர்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய் நாட்களிலும் விடுமுறை வழங்கப்படுகிறது. மொத்தமாக அடுத்த திங்களே விடுமுறைகள் ஆரம்பிப்பது மீள ஆரம்பிப்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே பாராளுமன்றத்துக்கும் 10 விடுமுறை என்கின்ற விடயம் இன்றைய வலம்புரி பத்திரிகையிலேயே முன்பக்க செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மேலும் முற்பக்க செய்திகளிலே மக்களின் உயிர்களுடன் விளையாட வேண்டாம், மருத்துவர்கள் ஊழியர்கள் யாழிலே போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ் போதனா மருத்துவமனை, தெல்லிப்பளை, சாவகச்சேரி ஆதார மருத்துவமனை சமூகத்தினர் இணைந்து நேற்று வெள்ளிக்கிழமை தமது பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை முன்றலிலே கவனீர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாட்டிலே மருந்து தட்டுப்பாடுகளால் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் இவ்வாறான போராட்டங்களை மருத்துவர்களும் அவர்கள் சார்ந்தவர்களும் ஈடுபடுவது ஒரு முக்கியமான விடயமாகவும் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது
கோட்டா அரசுக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத பிரேரணை அரசை கவிழ்க்க புதிய முயற்சி என்கின்ற விடயம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத பிரேரணியை கொண்டு வருவதற்கு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கை இல்லாத பிரேரணியை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பிரேரணையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. இதனை கூடிய விரைவிலே பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. எம்பிக்களின் கையொப்பங்களை பெற்ற பின்னர் அதனை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே 13 முதல் 15 வரை, அதாவது 13, 14, 15 மின்தடை இல்லை என்கின்ற செய்தியும் தினகுரல் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் புதிய அமைச்சரவை நியமனம் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. கொடுத்த காசை கேட்க சென்ற பெண் புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார். யாழ் மணியந்தோட்டம் பகுதியிலே இந்த பயங்கரம் பதிவாகியிருக்கிறது. அரியாலை மணியம்குளம் பகுதியில் கொடுத்த பணத்தை கேட்க சென்ற பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு அவரது மோட்டார் சைக்கிளுடன் புதைக்கப்பட்டிருக்கிறதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரியாலை மணியந்தோட்டம் உதயபுரம் பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய பிரதிபன் ஜெசிந்தா இவரே சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே மேயில் பேராபத்து காத்திருக்கிறது, தனியார் துறைகள் முடங்கும் என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த முதலாம் மாதம், அதாவது ஜனவரி மாதம் தெரிவித்திருந்தார், இந்த ஒமிக்ரான் பரவலின் பின்னர் நாடு பொருளாதார ரீதியிலே மிகவும் பாதிக்கப்படும், அரசு பெருமளவிலே மக்கள் எதிர்ப்பை சம்பாதிக்கும் என்று தெரிவித்திருந்தார். அந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் மேயிலே பேராபத்து காத்திருக்கிறது என்கிற விடயமும் தனியார் துறைகள் முடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இலங்கையிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலைமை மே மாதத்தின் பின்னர் தீவிரமடைந்து பொருட்கள் வாங்குவதற்கு பணம் இல்லாது போகும் நிலை உருவாகலாம் எனவும், இதனால் ஜூன் மாதம் அளவிலே தனியார் துறைகள் மூடப்படலாம் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. ஜனாதிபதி வீடு செல்லும் வரை இன்னும் போராட்டத்தை தீவிரப்படுத்துங்கள் என்று கோரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீதியில் இறங்கி போராடும் மக்களுக்கு செவிசாய்க்க பாராளுமன்றம் தயாராக இல்லை. எனவே மக்கள் தமது போராட்டங்களை இன்னும் தீவிரப்படுத்தி முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எம்பியான ஹரின் பெர்னாண்டோ கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் சானிடைசர் போத்தலால் தாக்குதல் நடாத்திய எம்பி சபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட எம்பிக்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நேற்றைய பாராளுமன்ற அமர்வுகளின் போது சபையிலே தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதுடன் சானிடைசர் போத்தல்களால் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சமிந்த விஜயசிறி, பொதுஜன பெரமுன எம்பியான எம்பி திசகுட்டி ஆராய்ச்சி ஆகியோர் சபாநாயகரால், அதாவது மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவினால் சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டம் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 3 மாதங்களுக்கு சபைக்கு வரமாட்டேன் என்று தெரிவித்து ஆவசமாக வெளியேறியிருக்கிறார் எம்பி ஒருவர். கோவிலுக்கு வழிபடச் செல்வதைப் போன்று மஹிந்த ராஜபக்சவின் கால்டன் இல்லத்துக்கு சென்றிருக்கக்கூடிய மக்கள் இன்று கோபாவசத்துடன் அதே கால்டன் இல்லத்தை சுற்றி வளைத்துள்ளார்கள் எனின் மக்களுடைய மனநிலையை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் ஓவா மாகாணத்தினுடைய முதலமைச்சருமான சாமரசம்பத் தசநாயக்க நாட்டினுடைய நெருக்கடி நிலைமைகள் தொடர்பாக எடுத்து கூறி, இந்த 3 மாதங்களுக்குள் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், அதுவரைக்கும் நான் இந்த பாராளுமன்ற அமர்வுகளிலே பங்கு பெற்ற மாட்டேன் என்று தெரிவித்து வெளியேறியிருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக 3 மாதங்கள் ஒருவர் பாராளுமன்றத்துக்கு வரவில்லை என்றால் அவரை பாராளுமன்றத்திலிருந்து நீங்கியவராகவே கருதுவார்கள். இந்த அடிப்படையிலே அவர் தன்னுடைய கோபத்தை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் தான் இன்று நிதியமைச்சர் என்று எனது பணியிலே உயிர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்றும் அலி சப்ரி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாட்டிலே நிதியமைச்சர் நான் தான், நாட்டுக்கான எனது பணியை என் உயிர் போனாலும் கவலைப்பட மாட்டேன் என தெரிவித்திருக்கிறார் அலி சப்ரி அவர்கள். பாராளுமன்றத்திலே வெள்ளிக்கிழமை சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கை தொடர்பான அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு வேளையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எம்பி எம் ஏ சுமந்திரன் சர்வதேச நாணய நிதியத்தில் இலங்கை அறிக்கை தொடர்பான நிதியமைச்சருடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய விவாதத்திலே நீங்கள் நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது எம்பியாக பேசுகிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் அளிக்கும் போதே, நான் தான் இந்த நாட்டினுடைய தற்போதைய நிதியமைச்சர், ஜனாதிபதி தன்னுடைய அந்த பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சமூக கொந்தளிப்பு மிகப்பெரிய ஆபத்து, அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட ஆலோசகர் சாந்தா தேவராஜன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியாக அது தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே தேர்தலை நடத்தும் வரை இடைக்கால அரசாங்கம் ஜேவிபியினுடைய தலைவர் அருணகுமாரை இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக
ஜனாதிபதி பதவி விலகினால் தங்களுடைய ஆதரவை வழங்குவோம் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும், பின்னர் பெருந்தெருக்கள் அமைச்சர் ஜான்சன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் நாங்கள் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். ஜனாதிபதி பதவி விலக மாட்டார் என்று தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது இவ்வாறு இன்றைய தினம் அனுரகுமார திசுநாயக் அவருடைய பதிலாக அது அமைந்திருக்கிறது. மேலும் உட்பக்க செய்திகளிலே இரண்டு வாரங்களுக்கே மருந்துகள் சகோச்சரி வைத்தியர்கள் தங்களுடைய கவலையை வெளியிட்டிருக்கிறார்கள். மானிப்பாயிலே மின்னல் தாக்கி வீடொன்று சேதமடைந்திருக்கிறது, அது தொடர்பான செய்திகள். அராளி ஸ்ரீமுருகன் சனசமூக நிலையை ஆண்டு விழா தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் உதயன் விளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு சந்திப்பது வழமை. இன்று உதயன் விளம்புரி மற்றும் தினக்குரல் பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்திருக்கின்றோம். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.